ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா சமுது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம் வீட்டில் யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுன்னு இருக்குது. இந்த டைமில் மதியான நேரத்தில் நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வழக்கமாக செய்கிற முட்டை சாதத்தை விட பிரியாணி ஸ்டைலில் இது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு வானல ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மூணு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்டுருவோம். நல்லா கிளறும் பொழுது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்பொழுது இந்த முட்டை அங்கங்கே கடிப்படும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று, நிறைய மிளகு சேர்க்கறதுனால இந்த மழை டைமுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்த மாதிரி கிளறி பொடி பொடியாக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது, இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு, வானல் நல்லா காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டையை பொடியாக உடச்சி வச்சுருக்கிறேன். இது கூடவே 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா வெடித்ததும் 1 பிரிஞ்சி இலை, 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10-15 பூண்டு நல்லா நைஸாக தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இதை இது கூட சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணது. இந்த வெங்காயத்தை அரிஞ்சதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நைஸாக வெங்காயம் உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்தது, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப காரம் அதிகமான மிளகாய், அதனால் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மிளகாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கிடலாம். நல்லா இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணுது, நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே ஊறு தெரியாத அளவுக்கு நல்லா சுருண்டு வதக்கி வச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே முட்டை பெரட்டும் போதும் உப்பு சேர்த்துட்டோம், சாதத்துலேயும் உப்பு சேர்த்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் உப்பு இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த அளவுக்கு குழைய வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் 50 ml போல் நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா சாதம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால் லேசாக கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கட்டுன்றதுக்காக நான் 50 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த 50 ml தண்ணின்றது 1-2 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி வந்துடும். அதே சமயத்தில் வெங்காயம் ஏதாவது கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பரட்டி வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டையை நம்ம இப்போ சேர்த்து கலந்து விட்டோம்னா இதனோட சாரெல்லாம் நல்லா இறங்கி காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கடைசியாக கொஞ்சமாக புதினா மல்லித்தழி இது மேலே தூவிக்கலாம். கண்டிப்பாக புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இது லைட்டாக பிரியாணி வாசனை வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே 1/2 கிலோ சாதத்தை வடித்து ஆற வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருந்தேன். சாதத்தில் உப்பு போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இந்த டைமில் இந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். இந்த கிளறினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கூட குறைய தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூடான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு அப்பளம் இல்லைன்னா வெறுமனே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் இருக்கிற வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.